பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஒன்றும் ஃபாஸ்டாக போகுது. படம் நல்லா தான் இருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு. புரியல என்னத்துல படம் வெறுப்பு அடிக்குதா? இல்ல போர்ல அடிக்கு, நல்லா தான் இருந்தது. பாட்டு ஃபைட்டு நல்லா இருந்தது. என்ன அது கொள்ளையடிச்சு அவன் பணத்தை அவன் எடுத்துக்கிட்டான் அந்த படம் தான். செகண்ட் ஹாஃப்ல நல்ல த்ரில்லர் அது. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ் மொத்தமா நாலு கேரக்டர்ஸ் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி தேங்க் யூ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படி கொண்டு போயிருந்தாங்க? போர் அடிக்காம ஸ்டாப் என்டர்டெயின்மென்ட் இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்ல எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா காமெடி வந்து அவன் திருட வந்தவன் நல்லா காமெடி பண்ணா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியை கூட்டு வர முடியல. மியூசிக் ரொம்ப அப்டா இருந்தது. கண்டிப்பா சார் சொல்லியிருக்கேன் சார், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் மூவியாக பார்க்கும்போது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பெரிய பெரிய மூவிஸ் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லாமல் பார்த்து ரொம்ப டீசெண்டாக இருந்தது. பெட்டராக இருந்தது. நிறைய கூட நிறைய இருக்கு, உங்கள்கிட்ட நிறைய இன்னும் நிறைய கொண்டு வரலாம் உங்கள்கிட்ட. மியூசிக் ரொம்ப ஆப்டாக இருந்தது. பெஸ்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க. த்ரில் ஸ்டோரி, ஒரு சின்ன ஒரு வீட்டு உள்ள மாற்ற மாதிரி நல்லா இருக்கு. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பெருசா பிளஸ்யா பார்க்கும் போது ஆப்டா இருக்கு. நம்ம லைஃப்க்கு இதுக்கும் சுத்தமா கான்ட்ரோவர்சியா தான் இருக்கு. பட் ஆனா படமா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கு. படம் ரொம்ப அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், உங்களோட பெருசா இல்ல. ஃபேமிலியாக கூட பார்க்குற டைமிங் தான் தப்பா இருக்கு. ஒரு 6 மணி ஷோ, நைட் டை ஷோ இருந்தா எல்லாரும் கூட்டு வந்து பார்க்க முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக வந்து பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. இல்ல சார் இல்ல சார், எதிர்பார்க்கலாம் எதுவுமே வரல. வந்ததுக்கு நான் என்ன நினைச்சனோ அதோட வேலை தான் இருக்கு. நான் இதுதான் கிடைக்கும்னு படத்தில் எதிர்பார்க்கல. நான் எது எதிர்பார்த்தோம் எதுவுமே எதிர்பார்க்கல. பட் படம் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தோணுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் இன்னும் ஃபாஸ்டாக போகுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஜாலியாகவும் போயிட்டு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கு. பட் பெருசா வந்து பயப்படுற ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு இல்ல, ரொம்ப ஃபன்னாகும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பா பார்க்கலாம் சார், அந்த அளவுக்கு ஒன்றும். இப்போ எந்த படத்துல சார்? இல்ல விஜய் படத்துல இல்லையா? விஜய் படத்துலயே பேரண்ட்ஸோட கும்பது ஒன்றும் தப்பா தெரியல. எல்லா படத்துலயும் தான் சார் இருக்கு. இஃப்லாக்கு வந்து அவங்களே வந்து இது போட்டுறாங்க, அந்த இதெல்லாம் போட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. ஃபேமிலி பிள்ளைங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல. யூடியூப்ல எல்லாம் செய்யல இருக்கு, பாக்கலாம் சார். கண்டிப்பா எல்லாருமே புதுசா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா? அந்த அனுபவம் இல்லாதது இல்ல நல்லா பண்ணிருக்காங்களா? அனுபவம்ன்றது நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் சார். நம்ம படமா தான் பார்க்க முடியாது. எல்லா மூவிலையும் நம்ம எல்லா ஆர்டிஸ்டும் பார்க்க முடியாது. படமா பார்க்கும்போது இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் போதும் சார். படத்துக்கு ஆப்டா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல சார் சீக்கிரம் முடிஞ்சு ஓகேதான். 1 hour 40 minutes சாங்ஸ் வந்து பெருசா இல்ல சார். ஒரு உள்ள ஒரு சாங் இருக்கு, எண்ட்ல ஒரு சாங் இருக்கு. பட் படத்தோட அப்படியே அது டிராவல் ஆயிருக்கு. தனியா அதுக்குன்னு எதுவும் பண்ணாம படத்தோட டிராவல் ஆகுறது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு. அந்த இடத்துல வெளியே போக இல்லாம உள்ள பாக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். தேங்க்யூ சார்.